ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு நீங்கள் உலகத்தில் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. எங்கேயும் உலகத்தில் பார்த்துருக்க முடியாது. ஒரு குரு வருவார், ஒரு சப்ஜெக்டை வச்சுப்பார், ஆன்மீக சப்ஜெக்டை ஒரு மணி நேரம் உட்கார வச்சு பேசுவார், கிளம்பி போயிடுவார். இந்த கேள்வி கேட்டு பதில் சொல்லுன்ற விஷயம் நீ எங்கேயுமே பார்க்க முடியாது, ஏன்னா இது ஆபத்தானது. ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, சாமி நான் 10 வருஷம் பருவதமலை சித்தர்கிட்ட இருந்தேன் சாமி, அந்த மாதிரி நர்ஸாக வந்து ரிட்டையர்ட் ஆகிக்கிறாங்க. 10 வருஷம் பருவதமலை சித்தர்கிட்ட இருந்தேன், 3 வருஷம் இமயமலை சிவானந்தா கிட்டே இருந்தேன், ஆனால் யாருமே எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. 10 வருஷம் இந்த பருவதமலை சித்தர் என்ன சாமி எதுவுமே சொல்லிக் கொடுக்கல, கண்ணு மூடி உட்காந்துருன்னு போட்டார். கண்ணு மூடி உட்காந்தா எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் யூடியூப்பில் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து எத்தனையோ பேர் பேசுகிறாங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆன்மீகம் இது வரைக்கும் நான் கண்டதில்லை. எனக்கு 60 வயசு ரிட்டையர்ட் ஆகியிருக்கிறேன், இப்படி ஒரு ஆன்மீகம் கண்டதில்லை. ஆனால் இவ்வளோ ஆபத்தை எப்படி சாமி சந்திக்கிறீங்க? ஆபத்துன்னு தெரிஞ்சுதான் பயணம் பண்ணிக்கிறேன், தப்புனா தவறுனா நானே ஊந்து வெட்டிப்பேன். இருந்தாலும் நான் வாழும்போது யாரையாவது உருவாக்கிட்டு போகணுன்றதுக்காக கத்தின்னுக்கிறேன். இல்லை சாமி, இது ஒரு அற்புதமான விஷயம், இது யாரும் செய்ததில்லை இது வரைக்கும். அது மாதிரி இந்த மாதிரி கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. எங்கே போனீங்கனாலும், எந்த கோயிலுக்கு போனாலும், எந்த சாமியார்கிட்ட எந்த மடத்துக்கு போனீங்கனாலும் அவங்க பேசுகிறத கேட்டு நின்று தான் வரலாம். அதுதான் அந்த கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அம்மா வருவாங்க, கௌசல்யானிட்டு பிஎஸ்என்எல்ல வேலை செய்கிறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, நான் எத்தனையோ ஆசிரமத்துக்கு போயிடும், கோயம்புத்தூரில் நிறைய ஆசிரமங்க, எல்லா ஆசிரமத்துக்கும் போனோம் சாமி, அதே மாதிரி இங்கேயும் ஆசிரமத்துக்கு வரோம் தான் வந்தோம், ஆனால் போகும்போது ஆசிரமத்துக்கு போகிறோம்ல, ஒரு தாய் வீட்டிலேருந்து வெளியே போகிற மாதிரி இருந்தது, ரொம்ப வருத்தமான விஷயமாக இது உங்களுக்கு பிரியுது அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே வந்து வேற்றுமையே இருக்கக்கூடாது, ஜாதி மதம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஆண் பெண் எதையுமே நான் நினைக்கிறதில்லை, மனுஷன் அது மட்டும்தான். ஆனால் ஒன்றே ஒன்றை பார்ப்பேன், நல்லவனா கெட்டவனா அது மட்டும் பார்ப்பேன், மற்ற எதையுமே மதம் விதம்லாம் நான் மதிக்கிறவனே கிடையாது, எந்த மதத்தை சார்ந்தவனும் நான் கிடையாது, நான் ஒரு மனிதன் இது மட்டும்தான் எனக்கு தெரியும், நான் எந்த மதத்தையும் சார்ந்து வாழ்கிறது கிடையாது. அதனால் இவ்வளோ விஷயங்களை சொல்கிறேன், இவ்வளோ மக்கள்கிட்ட இத்தனை வருஷமாகவும் நான் 30 வருஷமாகவும் கத்தி கத்தி சொல்லின்னுக்கிறேன், இதில் யார் வருவான், யார் கரையேறுவான், யார் உணருவான்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவு சொல்லிக்கின்னு இருக்கிறேன், பார்ப்போம். இந்த வயசான பேச்சை யாராவது கேட்பாங்களோ கேட்க மாட்டாங்களோ தெரியாது, கேட்டால் அது அவங்களுக்கு நன்மை, கேட்கலைன்னா அது அவங்களுக்கு தீமை. இதனால் எனக்கு நன்மையோ தீமையோ ஒன்றும் கிடையாது. என்னுடைய அறிவு கேட்டதை நான் பேசினுக்கிறேன், நான் ஒன்றும் பெரிய மேதை கிடையாது, பெரிய மகான் கிடையாது, பெரிய சித்தர் கிடையாது, நான் ஒரு சராசரி மனிதன், என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கெல்லாம் சொல்லின்னுக்கிறேன். அதனால் நான் ஒன்றும் உயர்ந்தவன் இல்லை, நீங்கள் ஒன்றும் தாழ்ந்தவனும் இல்லை. அதனால் இந்த இதை பயன்படுத்திக்கினீங்கன்னா எல்லோருடைய வாழ்க்கைக்கும் துன்பத்திலிருந்து வெளியே வருவீங்க, சுகமான வாழ்வை வாழ்வீங்க, இன்பத்தை மட்டும் நாடி போய் துன்பத்தில் விழுந்துடாதீங்க, விட்டில் பூச்சி கதையாகிடுவீங்க. அதனால் இன்பத்தை கூடுமான அளவு தவிர்த்தீங்கன்னா அமைதியில் வாழலாம், துன்பத்தை நீக்கிடலாம். இதுதான் என்னுடைய அறிவுரை உங்களுக்கு, இனிமேல் ஆசீர்வாதம் பண்ணிடுறேன், எல்லோரும் இது பண்ணிங்க. சத்தாதி 5 அடியோ அகப்பை சாத்திரம் ஆனதடி. 5 குணங்கள், 5 பஞ்சபூதங்கள் இருக்குது, இந்த 5க்கும் 5 குணங்கள் இருக்குது. இந்த 5 குணத்தால் ஜாதிங்களை பிரிச்சிச்சது, தாழ்ந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி, இழந்த ஜாதி, போன ஜாதி, வந்த ஜாதின்னு பிரிச்சிச்சு. சத்தாதி 5 அடியோ சாதியாய் வந்ததடி. ஆமாம், நீ தானே சொன்ன ஜாதின்னு, இது நீ ஏற்கனவே அவனை கடவுளை சொன்னால் உனக்கு வந்து இவர் இந்த ஜாதிங்க, அவர் அந்த ஜாதிங்க, அவர் அந்த ஜாதிங்கன்னு சொன்னார், நீ தானே ஜாதி பிரித்து வச்சு எழுதி வச்சுன்னு வச்சுச்சுங்கிற. அதனால் இது எது சொல்லிச்சுன்னா 5 பஞ்சபூதமாக இருக்கிற நீ தான்டா ஜாதி எழுதி வச்சுக்கிற, முட்டாள்ரா நீ அப்படின்றான். இது எவ்வளோ கொடுமை இல்லையா, இது கொடுமையாக கொடுமை இல்லையா? ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க, ஜோர சொல்ல மாட்டேங்குது, மட்டும் மெதுவாக சொல்கிறீங்க, மற்றெல்லாம் ஜோர சொல்கிறீங்க அப்படின்றான். வாசனாதி 5 அடியோ வான்மழையாய் வந்ததடி. மழை பெய்ய போதுன்னா பூமியில் மண்ணில் ஒரு வாசனை வரும், அதுக்கு பேர் மண் வாசனைன்னு வச்சுக்கிறோம். ஆனால் மழை பெய்யறதுக்கு அறிகுறி அது, எங்கேயோ மழை ஸ்டார்ட் ஆகுது, இங்கே மண் வாசனை வருது இல்லையா, அந்த வாசனை வந்தோடனே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மழை வரப்போகுதுன்னு. அதனால் சொல்கிறான், வாசனாதி 5 அடி, 5 பஞ்சபூதமும் சேர்ந்து செயல்புரிய போதுரா, அதனால் வான்மழையாய் வந்ததடி, 5 சேர்ந்ததால் இங்கே மழையாக கொட்ட போதுரா, அதனால் மண் வாசனை வந்துடான்றான். சொல்லிட்டு தேச நாடி 10 அடியோ தசநாடி 10 அடியோ தினனது கண்டாயோ. நான் காலையிலே சொன்னவங்களுக்கு 10 நாடிகள் இருக்குது, 10 வாயுக்கள் இருக்குது. அப்போது இந்த 10ன்றதான் தசநாடி, தசவாயு.
இது சேர்ந்து தான் நம்மளுடைய இயக்கமே. அதை பற்றி நீ புரிஞ்சிக்கோ, உலகத்தை பற்றிலாம் தெரிஞ்சிக்காத, உனக்குள்ளே ஓடிங்கிற நாடி நரம்பை பற்றி யோசி, உனக்குள்ளே ஓடிங்கிறது. அதனால சொல்கிறான், தசநாடி பத்தடியோ திடன் எது சொன் கண்டாயோ, அதை பற்றி நீ ஏதாவது ஆராய்ஞ்சியா? ஆராயலை. உலகத்தை பற்றி மொத்தம் நான் பெரிய விஞ்ஞானி மகான்னு ஆராயறிய, அப்படி ஆராயத்தால் ஒரு பயணம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. காரணம் ஆனதெல்லாம் கண்டது சொல்லிட்டேன். இது இது உலகத்துக்கு ஏன்னா இதெல்லாம் நீ தெரிஞ்சிக்க முடியாத விஷயம். அதனால் இதெல்லாம் உனக்கு நானே சொல்லிட்டேன். காரணம் இதெல்லாம் எப்படி நம்ம வந்தோம், நம்ம எப்படி உருவானோம், நம்ம எப்படி வாழறோம், எதால் வாழறோம் அப்படின்லாம் சொல்லிட்டேன் சாமி. நான் இதுக்கு மேலே நீ பார்க்க வேண்டியது, ஆறு தத்துவமடி அகப்பை ஆகமம் சொன்னேன்டி. ஆறு தத்துவம் நான் கூட சொல்லியிருக்கிறேன். இந்த 18 போர் 18ஆம் போர்ன்றாங்கல்ல மகாபாரதத்தில், ஐயப்பன் கோயிலுக்கு போனால் 18 படி, சித்தர்களுக்கு பார்த்தா 18, தத்துவம் பார்த்தா 18. இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறேன். இது ஏதாவது தெரிஞ்சுக்கினியா? நீ இதெல்லாம் தெரிஞ்சிக்காத நான் என்னமோ பெரிய மகானுன்னு சொல்லி நீ ஏமாத்தின்னுக்கிறீங்களே, இது எப்படி நியாயம் அப்படின்னு கேட்குறேன் சாமி. நம்ம போய் பதில் சொல்ல. சாய் தர்மா ட்ரஸ்ட், JMP JM ஃபவுண்டேஷன் மற்றும் உலகெங்கும் உள்ள ஆன்மீக அன்பர்கள் கொடையாளர்கள் இணைந்து பல்வேறு ஆன்மீக பணிகளையும், ஏழைகள், இயலாதவர்கள், அனாதை ஆசிரமங்கள், வாயில்லா ஜீவராசிகள், இயற்கை அனர்தங்கள் என பல்வேறு உதவிகளை தங்களின் மூலம் செய்து வருகின்றது. பல வருடங்களாக தொடர்ந்து வரும் இத்தொண்டு மூலம் மனித மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு தங்களை சுற்றி உள்ளவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற தெய்வ நிலையே உங்களையும் எங்களையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு இறங்கி கடவுளாக மாற சாய் தர்மா கேட்டுக்கொள்கிறது. நன்றி. ஆத்மா வணக்கம். கேட்டதை கொடுக்கும் அன்பு நிறைந்த கரத்தை கொண்டோமே, நேசம் என்னும் நிழல் தரும் தெய்வ மரத்தை கண்டோமே, கண்ணீர் மழையில் நனைந்தால் காக்கும் குடையை கண்டோமே, பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவரே, தெய்வத்தின் வடிவாய் வந்தவரே, பசியை போக்கும் அமுத சுரபியாய் பார்த்தோம் உங்களையே, கல்வி சேவைக்கு கலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே, மருத்துவ உதவிகள் செய்தே நாளும் காப்பாய் எங்களையே, என்றும் காப்பாய் எங்களையே.